கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி வழக்கு குறுகிய காலத்தில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தப்பித்து விடாமல் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியுள்ள ஸ்ரீமதியின் தாய் செல்வி, முதலமைச்சர் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவார் என்கிற முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஐயா, முதலமைச்சர்களை பார்த்து ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும், குற்றவாளிகள் வந்து தண்டனை கிடைக்கணும், குற்றவாளி தப்பி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விசாரணை வந்து வேகமாக நடந்து குறுகிய காலத்தில் ஸ்ரீமதியினுடைய வழக்கு குறுகிய காலத்தில் முடிக்க சொல்லி தாழ்மையாக கேட்டிருக்கோம். அடுத்தது இந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் இன்னைய நாள் வரைக்கும் கழுது பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த கலவரத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பசங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட கேட்டிருக்கோம். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜாமீன் வந்து நாங்கள் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. தமிழக அரசு மூலமாக மேல்முறையீடு செய்ய சொல்ல கேட்டிருக்கோம். முதலமைச்சர் குற்றவாளி யாராக இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும், குற்றவாளிகளை வந்து நாங்க தப்பிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.